குருச்சரணம். கூட்டுப்புழுவாக இருக்கும் நம்மை வண்ணத்து பூச்சியாக மாற்றும் அற்புத கலை ரேக்கி. நம் குரு டாக்டர் மீனாட்சி அம்மாவிடம் ரேக்கி தீட்சை வாங்கி பயன்பெறுங்கள். வரும் டிசம்பர் 15, 16, 17 ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினங்கள். இன்றைய நாட்களில் ரேக்கி தீட்சை பெற்று ரேக்கி வகுப்புகளில் கலந்து கொள்ள முன்பதிவிற்கு 9845335 9341227211 மற்றும் 8754557555 எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். குருச்சரணம். இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த முக்கியமான நாளை நம்ம விடக்கூடாது. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஏகாதசி நாள், நம்ம வந்து பௌர்ணமி, அமாவாசை, திருத்தியை, இந்த மாதிரி நல்ல நல்ல நாட்கள்லாம் நம்ம கூட கூட வர்ற அன்னைக்கு தட் வைப்ரேஷன் வில் கோ அப், அதாவது அதனுடைய அலைவரிசைகள் கூடியிருக்கும். அப்படி அலைவரிசைகள் கூடி இருக்கிறப்ப அந்த நாளை நம்ம எந்த நல்ல காரியங்களுக்கும் நம்ம அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 12 ராசிக்குமே அவங்களுக்கு என்ன வந்து எனர்ஜி இருக்கோ அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அன்னைக்கு. அந்த கூடுதலாக இருக்கப்ப நம்ம எண்ணங்களும் என்ன பண்ணிக்கும், பரிமளிச்சிடும். ஸோ இந்த நாளை தீட்சை வாங்கினா எவ்வளோ நல்லது. நான் நேற்றே உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன், எல்லாரும் இந்த ஏகாதசி அன்னைக்கு எவ்வளோ தீட்சை வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிருங்க. எனக்கு தெரியுது, ஏன்னா வருஷத்தில் இது ஒரு நாள், இந்த வருஷம் ஒரு நாளை நம்ம விட வேண்டாம். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இந்த எப்படி தீட்சை வாங்கணும்னு நினைப்புள்ளவர்களே நான் பேசுகிறேன். இப்போ நான் கட்டாயம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் வந்து கர்மாப்படியே தான் நடக்கும். அதை விட அந்த வைப்ரேஷன் கொடுங்குற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தால் தான் அது கிடைக்கவே செய்யும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு லோவில் இருந்துகிட்டே ஒரு பட்டாம்பூச்சி படக்குன்னு பறக்கிறது இல்லை. அது என்ன ஸ்டேஜில் இருக்கும், உள்ள கூட்டுப்புழுவாக இருக்கும். அந்த கூட்டுப்புழு பறக்கிறதுக்கு ஒரு நேரம் வரணும். அது மாதிரி தான் இந்த மாதிரி தீட்சையை வாங்கிறதுக்கும் நீங்கள் கூட்டுப்புழு ஸ்டேஜிலிருந்து வெளியில் பறக்கிற ஸ்டேஜுக்கு வரப்போ தான் அது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ தீட்சையை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கூட்டுப்புழுலேருந்து வெளியே வாங்க. இந்த உலக மக்கள், அது மட்டும் இல்லை, இதை கேட்டுட்டு இருக்க அருமையான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ் வாழணும் அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு 5 சொல் செய்யும் மாயம், எனது 5 சொல் செய்யும் மாயம், அது 5 வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, 5 சொல்லு தான் சொல்லணும். இப்ப நம்ம நாட்டிலலாம் என்ன சொல்கிறோம், பீஜ மந்திரங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த பீஜ மந்திரங்கள் எப்படி இருக்கணும்னா, ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் அவங்க கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா, இந்த மாதிரி ரெசனன்ஸை வச்சு நிறைய, இப்போ ஸ்டாச்சு ரெசனன்ஸ் அப்படின்னு நிறைய ரெசனன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா, இப்போ ரேக்கிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய விஷயம் புலப்படும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பவர்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, அதாவது ஏஇஐஓயு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஏஇஐஓயு வந்து சின்ன வயசுலேயே சொல்லியிருப்போம், ஏஇஐஓயு வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வச்சு அவங்க ஸ்டடி பண்ணாங்க. பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, ஐ அப்படிங்கிற சவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பிளட்டை வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிளட்டை வந்து தலைக்கு போகிறதுக்கு அது யூஸ் ஆகுது. பிளட்டு வந்து அது வந்து தலைக்கு போக வேண்டிய அளவு பிளட்டு போகிறதுக்கு ஐங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, பிரெயினில் வந்து எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வார்த்தை வந்து க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும், கிளர்வாயன்ஸ் அப்படின்னாங்க. அது நடக்க போகிறது தெரியும். என்னது தெரியும் அப்படின்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் ஓரளவு கிளர்வாயன்ஸ் இருக்கும், ஓ இது நடக்க போகுது வேண்டாமே அப்படின்னு சொல்லிப்போம், ஏன்னா நாங்கள் நிறைய அதுலேயே இருக்கிறதுனால. அப்போ இந்த கிளர்வாயன்ஸ் வந்து ஈவன் ரீஇனிஷியேஷனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்துடும், தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அப்போ ஐ அப்படிங்கிற வேலை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஐன்னு சொல்ல மாட்டாங்க, ஐ ஐ ஐ இத சொல்ல சொல்ல
உங்க மூளை வந்து என்ன பண்ணுது, தேவையான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய சக்தி கிடைச்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆங்கில சொற்கள்ல AEIOU அப்படிங்கறத வவல்ஸ் அப்படின்னு தனியா கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க இப்ப நியூமராலஜி கத்துக்கிட்டீங்கன்னா இதோட எப்படிலாம் இதை பண்ணும், நம்ம கருமால இது என்ன வேலை செய்யும் அப்படின்லாம் கத்துக்கலாம். அது கபாலா அப்படின்னு, கபாலா 1, 2, 3 கபாலிஸ்டிக் நியூமராலஜின்னு ஒண்ணு நாங்க சொல்லித்தரோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஐஓயூ எல்லாம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். AEIOU அது வந்து ஒரு அருமையான ஒரு இது. இதை வச்சு வந்து மேல் நாட்டுல எப்படி நம்ம உடம்பை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது என்னன்னா, முதல்ல இப்ப ஐ எடுத்துக்கிறோம். ஐ அப்படிங்கறத இது என்ன பண்ணா, பிளட் சர்க்குலேஷன் நம்ம பிரெயினுக்கு கூட்டும், வேன்களை கூட்டுறதோட இல்ல, நமக்கு என்ன எதிர்காலத்துல நடக்கும் அப்படிங்கறத தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, பிரெயின் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் இதெல்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கே ஒரு டல்லா இருக்கீங்க, மென்டலி டிப்ரெஷனா இருக்கு, அப்ப அவங்க இந்த வார்த்தையை சொல்லலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னா, இது கூட எல்லாத்துலயும் என் சேர்க்க சொல்றாங்க. நம்ம என்ன சொன்னோம், சொல்லியிருக்கோம், அப்ப என் சேருங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த என் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தர பாருங்க. ஐ வார்த்தையை முதல்ல எடுத்துக்கோம். இந்த ஐ வார்த்தை எதுக்கு, நம்ம பிரெயினுக்காக. அப்ப இந்த பாருங்க, ஐ போனோம், இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்ம பிரெயின் வந்து சூப்பரா இருக்கும், நடக்க போறது தெரியும். புரிஞ்சிச்சா? அடுத்த வார்த்தையை போவோம். ஈங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். அப்ப இது என்ன பண்ணா, நம்ம லாரிங்ஸ் இந்த தொண்டை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லாரிங்ஸ்க்கு வந்து ஈங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. யாருக்கு வந்து இந்த மூச்சு விடுறதெல்லாம் அதுதான் இருக்கும். அப்ப நம்ம காதோட அது கனெக்ட் ஆகுது, இயர் அப்படின்னு பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு லாரிங்ஸ் காதுக்கும் இதாகுது, கனெக்ஷன் ஆகுறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, ஈங்கிற வார்த்தையை சொல்லுங்க இல்ல, அதுல வந்து ஈன் ஈ, அதனால என்ன சேர்க்க சொல்றாங்க. ஏன்னா பிளட் வந்து வேணுறாலும் நம்ம லாரிங்ஸ் போடணும். லாரிங்ஸ் போச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், வாய்ஸ் நல்லா இருக்கும், நல்லா பாட முடியும், அத நல்ல கனெக்ஷன் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அது என்ன அப்படி பாக்கலாம். முதல்ல ஈய குமனேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈன் சொல்லணும். ஓகே, அடுத்தது ஓ. ஓக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது பிளட்ட வந்து ஹார்ட்டுக்கு நல்லா அனுப்பும். அதனால இன்ட்யூஷன், இன்ட்யூஷன் அப்படின்னா இதெல்லாம் நடக்க போகுது. கிளர்வாயன்ஸ் இருந்தால் நடக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியும். இது வந்து இன்ட்யூஷன் ஃபீல் பண்ணிடுவோம், பிரெயின் சொல்லிடும், ஏய் செய், இது வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் அப்படிங்கிறத செஞ்சோம். அதனால இதயத்துக்கு வந்து நல்லதை கொடுக்குறது என்னன்னா இந்த வார்த்தை, இதயம் சம்மந்தப்பட்டது. முதல் இது வந்து நம்ம என்ன சொன்னோம், பிரெயினுக்கு. ரெண்டாவது வந்து லாரிங்ஸுக்கு. மூணாவது வார்த்தை வந்து நம்மளுடைய இதயத்துக்கு. இதயத்துக்கு எப்படி அப்படின்னா, ஓ இல்லையா, ஓ வந்து என்ன, என்ன போடணும். அப்ப அப்படி சொல்லணும். புரிஞ்சிச்சா? இது என்ன பண்ணும், என்ன நடக்க போகுது, நீ இந்த மாதிரி இது இதை செய்யாத, அதெல்லாம் சொல்லணும். நம்மளுடைய ஹார்ட்டு அதை பார்த்துக்கணும். அடுத்த வார்த்தை யூ. இந்த யூ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் பிளக்ஸஸ்ங்கிறது இங்க இருக்கும், சக்கரம், இதை பார்த்துக்கிறது. அதே போல லாரிங்ஸ் என்ன பண்ணும், இந்த நான் சொல்லி கொடுத்த ஈன் இருக்கு இல்லையா, அந்த ஈன் வந்து நம்ம வந்து சொல்ல சொல்ல நம்ம லாரிங்ஸ் மட்டும் இல்லை, நம்ம த்ரோட் சக்கராவே நல்லா பண்ணும். த்ரோட் சக்கரம் நல்லா பண்ணப்ப பேச்சு வரம் நல்லா இருக்கும், பேசுற திறமை. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஈங்கிற மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு என்ன வந்து திறமை வர ஆரம்பிச்சிடும். என்ன திறமை வரும், நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்துடும். எப்படி பேசுகிறோம், எப்படி மக்களை ஈர்க்கணும், எப்படி வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அடுத்தவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து ஈனில் கிடைச்சோம். அதே போல் நான் வந்து பிளட்டு வந்து நமக்கு பிரெயினுக்கு போகிறதுனால நம்ம மூளை ஷார்ப் ஆகி நிறையா படிக்க ஆரம்பிப்போம், நிறையா விஷயம் புரியும், வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆயிரும். அது வந்து ஐனில் வரும், ஐன் அப்புறம் ஈன், இப்போ வந்து ஊனில் சொல்கிறேன். ஊன் என்ன ஆகும், இன்ட்யூட்டிவ் பவர் வந்து கூடும்,
இது வந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட் போகிறப்ப நிச்சயமா அடுத்தவங்களை மன்னிப்போம். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். அது மட்டுமல்ல, தயார குணம் வந்துடும். யாருனாலும் ஜீப்ப அப்படிங்கிறதுனா வந்துடும். அது வந்துருச்சுன்னா அவ்வளோ நிம்மதி கிடைச்சிடும் இல்லையா. ஹார்ட் நல்லாக நல்லாக நம்ம உடல் வளமா இருக்கும், அழகாகவும் இருப்போம். அடுத்தது நமக்கு என்ன, யூ அப்படிங்கிற வார்த்தை. இது என்ன நம்ம சோலார் பிளக்ஸஸ், சோலார் கோபம், தாபம், போட்டி, பொறாம இதெல்லாம் குறைஞ்சு அடிப்பேன், நொறுக்குவேன் அப்படிங்கிற வீட்பவர் வந்துடும். அது மட்டுமல்ல, இது வந்து நம்ம ஸ்டமக்குக்குல அதுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன்லாம் பார்த்துட்டு, அது மாதிரி டெலிபதி இங்கேருந்து அங்கேருந்து நடக்குங்கிறத பார்த்து சொல்லுவோம். அது நடக்கும், நமக்கு முடியும். அதுதான் இந்த வார்த்தையுடைய மகிமை. டெலிபதிங்கிறது என்ன, வேறு எங்கேயா இதெல்லாம் நடந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே பேச முடியும். நம்மளால் அவங்களோட மனசால் தொடர்பு கொண்டு நம்ம நினைக்கிறத அவங்களை செய்ய வைக்க முடியும். அதுதான் இந்த மந்திர பேர் என்ன பண்ணு, யூன். அந்த யூன்னா போட்டணும், புரிஞ்சிச்சா? ஏது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஏ வந்து என்ன, நம்ம லங்ஸுக்கு தேவையான பிளட்ஸ் போகும், பிளட் வேண்ட அளவுக்கு நம்ம லங்க்கு போகும். அப்போ லங்கில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு லங்ஸுக்கு இந்த மந்திரம் அவசியம். நம்ம ஜென்மத்திற்கு முன்னால, இதுக்கு முன்னால் நம்ம என்னவா இருந்து இப்போ நம்ம இந்த பிறவி வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரம் வந்து இது வந்து என்னன்னா பாருங்க, அப்படின்னு சொல்லணும், ஆன்னு சொல்லணும். ஆண்ணு சொன்னீங்கன்னா போதும், அதை கிடைக்கும். ஸோ இதை சொல்ல சொல்ல பலவித அற்புதங்கள் நடக்குது. சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட் பிடிச்சா நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், நீங்களும் எது தேவையோ அதை செஞ்சு பாருங்கள். எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் பண்ணிக்கலாம், பாய்.